வணக்கம் முத்துவில்ல ஈரட்டி 14 யூபிஎம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன ஐயா என் பேர் தியாகராஜா நீ எங்க இருந்து இருக்கீங்க காஜாங்கல இருந்து வந்திருக்கேன் இப்ப நான் பாத்தீங்கன்னா முத்துவிழாவின் ஒரு சிறப்பு தேடல் இந்த தேடல்ல வந்து சில கேள்விகள் எழுப்பப்படும் அதாவது இந்த பொதுவாக நம்ம பேசக்கூடிய அந்த ஆங்கில வார்த்தை எப்படி தமிழ் பெயர்த்து பேச வேண்டும் ஆக நாங்க ஒரு 5 கேள்வி கேப்போம் சரியான பதில சொல்லிட்டீங்கன்னாக்கா உங்களுக்காக முத்துவிழாவும் அருமையான டி ஷர்ட் இருக்கிறது ஆக 1வது கேள்வி டெலிவிஷன் தொலைக்காட்சி அருமை தொலைக்காட்சி பிளாக் போர்டு தெரியல மூன்று ஒரு அருமையான டி ஷர்ட்டை முத்தமிழ் விழா யூபிஎம் உங்க பெயர் பூச்சோங்கல வந்திருக்காங்க இப்பொழுது முத்தமிழ் தேடல் அந்த தேடலில் ஒரு சிறு கேளிக்கை கலந்த ஒரு தமிழ் சம்பந்தப்பட்ட ஒரு விளையாட்டு ஆக இன்று காலத்தால் மறக்கப்பட்ட சில தமிழ் வார்த்தைகள் அதாவது ஆங்கிலத்தில் நாங்கள் கேட்போம் நீங்க அதுக்கு தமிழ்ல சரியான 5 கேள்விக்கு 3 பதில் சொல்லிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு முத்தமிழா டி ஷர்ட்டே இருக்கிறது முதல் கேள்வி நியூஸ் பேப்பர் பத்திரிகை சொல்லலாம் நாளிதழும் கூட சொல்லலாம் அடுத்து ஹேண்ட்போன் கை தொலைபேசி அருமை கை தொலைபேசி அடுத்து ஒயிட் போர்ட் தெரியல பரவாயில்ல தெரியல அடுத்து டெலிவிஷன் தொலைக்காட்சி பெட்டி அருமை தொலைக்காட்சி பெட்டி அடுத்து ஃப்ரிட்ஜ் குளிர் சாதனத்தை ஓகே அருமை 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 5 கேள்விக்கு சரியான 4 கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க இது உங்களுக்காக யூபிஎம் வழங்கும் முத்தமிழ் விழா 2014க்காக அதிகாரப்பூர்வ டி ஷர்ட்டை முத்தமிழ் விழா 2014 வணக்கம் வணக்கம் ஆக நீங்க எங்க வந்திருக்கீங்க உங்க பெயர் என்ன கஜா கீர்த்தனி கணேசன் உங்க பேருமா சரி ஆக இப்பொழுது இவரிடம் சில கேள்வி கேட்க போறேன் நீங்க தமிழ் பள்ளிக்கூடமா அல்லது தேசிய பள்ளிக்கூடமா தமிழ் பள்ளிக்கூடம் அருமை அருமை தமிழ் பள்ளிக்கூடம் படிச்சிருக்கீங்க ஆக உங்களுக்கு கொடுக்கப்படுற நேரம் வந்து அது சிறு நேரத்தில் எனக்கு வேண்டியது 5 திருக்குறள் சொல்லணும் நீங்க அகரம் முதல எழுத்தெல்லாம் மாதி வகவன் முதற்றே உலகு இனிய உலவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்க வந்தற்று கற்றதனால் ஐய பயனின் கொள் வாழறிவன் நற்றாத்தொலா அறிவேன் செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செய்கரிய செய்களாத்தார் நிலத்தாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொற்கள் தலை அருமை 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 வான் புகழ் வள்ளுவர் எடுத்து வைத்த அமுத வாக்கை அருமையாக சொன்ன தோழிக்கு மிக்க நன்றி முத்தமிழ் விழா 2014 யூபிஎம் வணக்கம் ஐயா வணக்கம் நீ எங்க வந்திருக்கீங்க காய்வாரால வந்திருக்கேன் டமன் சாரா சில கேள்விகள் எழுப்பப்படும் அதுக்கு சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னாக்கா உங்களுக்காக முத்தமிழா அதாவது நீங்க வள்ளுவரை வந்து நெஞ்சில் சுப்பக்கூடிய அந்த முத்தமிழா பட்டன் பேட்ச் கிடைக்கும் உங்களுக்காக சரி இப்பொழுது முதல் சுற்று டெலிவிஷன் தொலைபேசி தொலைபேசி இல்லையா தொலைக்காட்சி தொலைக்காட்சி சரி ஹேண்ட்போன் கைபேசி கை தொலைபேசி கை தொலைபேசி பரவாயில்ல 3வது பஸ் பேருந்து அருமை அருமை பேருந்து ரூலர் அடிக்கோள் அடிக்கோள் என்றால் வந்து ரோத்தான் சொல்லுவாங்களா அடிக்கிறது அது அடிக்கோள் ரூலர் என்றால் அளவுகோள் இது பென்சில் எழுதுகோள் எல்லாமே அக்கா அங்கிருந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க பரவாயில்லை சரி இப்பொழுது இறுதியாக எங்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு திருக்குறள் சொல்லுங்க ஐயா அகர முகர எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகே அகர முகர இல்லையா அகர முகர எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்றே வான்புகள் வள்ளுவர் அது அருமையாக எடுத்து சொல்லியிருக்காங்க முத்தமிழ் விழா 2014 வணக்கம் ஐயா என் பேர் ஈஸ்வரன் நான் சர்தாயிலிருந்து வருகிறேன் அதை தமிழ் பள்ளி படிக்கிறீங்களா தேசிய பள்ளி படிக்கிறீங்களா தமிழ் பள்ளியில் ஆக தமிழ் பள்ளி படிக்கிறீர்கள் ஆக
நாங்கள் சில கேள்விகள் எழுப்புவோம், அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னாக்கா ஐயாவுக்கு வந்து முத்துமில்லாவோட இங்கே இந்த சின்னம் கிடைக்கப்படும். சரிங்களா? சொல்லலாமா? ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு தெரிஞ்ச மூன்று திருக்குறள் சொல்லுங்க. அழுக்காறு அவா வெகுளி என்ன சொல் நான்கும் இழுப்பாய் என்றது அறம். சற்று நாளாய பயனின் கோல் வாழறிவன் அற்றால் தொழார் எனின். அகரமுள்ள எழுத்தெல்லாம் ஆரிபகம் முகற்றே உலகே. அருமை அருமை அருமை. மூன்று திருக்குறளை மிக சரளமாக அருமையாக சொன்ன சின்னஞ்சிறு குழந்தை நாம் பாராட்ட வேண்டும், அவர் பெற்றோர்களை பாராட்ட வேண்டும். ஆக இந்த வேளையில் யூபிஎம் அளவும் ஒரு முத்தமிழ் அதிகாரப்பூர்வ சின்னம் இது உங்களுக்காக ஐயா. முத்தமிழ் விழா 2014 யூபிஎம். வணக்கம் தோழி. வணக்கம். உங்க பெயர் என்ன? கீர்த்தனா. எங்க இருந்து வந்திருக்கீங்க? தமகோசா. நீங்க சட்டையை பாக்குறீங்களா? இந்த சட்டையில இந்த முண்டாசு போட்டிருக்கார்ல, அவர் யாரா இருப்பார் நினைக்கிறீங்க? பாரதியார். பாரதியார் அருமையான பதில் சொல்லிட்டாங்க. இந்த தாடி வச்சிருக்காரு திருவள்ளுவர் அருமை. ஆங்கிலத்தில் நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க தமிழில் பதில் சொல்ல வேண்டும். சரியா? டெலிவிஷன். தொலைக்காட்சி. தொலைக்காட்சி. தொலைக்காட்சி இல்ல, தொலைக்காட்சி. ஆகே சரி. அடுத்து பஸ். பஸ் என்றால் பேருந்து. சரி, பரவாயில்லை. அடுத்து பென்சில். எழுதுகோல். எழுதுகோல் அருமையான பதில். அடுத்து ரூலர். அடிக்கோல். ஓகே, அடிக்கோல் என்று கூட சொல்லலாம், அல்லது அளவுகோல் என்று கூட சொல்லலாம். முத்தமிழ் விழா 2014 யூபிஎம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நீங்க எங்க இருந்து இருக்கீங்க ஐயா? தமிழ்நாட்டுல இருந்து. ஐயா தமிழ்நாட்டுல இருந்து உங்களுக்காக வந்திருக்காங்க. ஆக எங்க ஐயாவோட ஒரு கேள்வி, அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐயா, இந்த மாணவர்கள் வந்து இப்ப பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்று சேர்ந்து தமிழுக்காக இந்த தமிழை வளர்க்க வேண்டும், தமிழை பருக வேண்டும், தமிழை தியானிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு இந்த தமிழ் விழா நடக்கப்படுகிறது. ஆக ஐயாவின் கருத்து, இந்த முத்தமிழா சமூகத்தின் கருத்து என்னவாக இருக்கும்னு நினைக்கிறேன்? ரொம்ப நல்ல பழக்கம் முதல்லது. இதோட இந்த விழா நடத்துறது தமிழர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அறிவுபூர்வமாக தமிழை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப நல்லது. அதோட தமிழ்நாட்டோட மலேசியாவில் தமிழ் நல்ல உயிர் வாழுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் வந்து மூத்த குடியினர். ஆக இந்த முத்தமிழ் விழா மாணவர்கள் ஏற்று நடத்தக்கூடிய இந்த விழா, இந்த விழாவை பற்றி உங்கள் கருத்து என்ன ஐயா? நான் ரொம்ப ஆதரிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டியிலும் நம்ம இந்தியர்கள் வந்து பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி ஆதரவு தரணும் அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஆசைப்படுறேன். இப்போ இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்கள் வந்து அதாவது கலை கலாச்சாரம் மொழியை மறந்து வந்து ஒருவித நோக்கோடு போயிட்டு இருக்காங்க. ஆக இந்த மாதிரி முத்தமிழாவில் இளைஞர்கள் பங்கு எப்படி இருக்க வேண்டும், இன்றைய காலத்தில் இளைஞர்கள் எப்படி தமிழுக்காக ஆற்ற வேண்டும்? அதாவது நம்ம சமுதாயத்துக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து அவங்க குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும். அதாவது தாய் தந்தையர்கள் வந்து படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி பொது இதெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுத்து அவங்கள அனுப்பி வைக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களால ஒன்றும் தெரியாது. இன்னொன்று வந்து இன்றைக்கு நம்ம செய்கிற புண்ணியம் வந்து நாளைக்கு நமக்கு தலைமுறைக்கு வந்து அது ஒரு புண்ணியமாக இருக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேர் என்ன ஐயா? ஜேம்ஸ். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்கள் பெயர்? பரமேஸ்வரி. முண்டாசு போட்டிருக்கார்ல, அவர் யாரா இருப்பாரு? பாரதியார். சரி, இந்த தாடி வச்சிருக்காருல திருவள்ளுவர். சரியா சொல்லிட்டீங்க. ஆக இந்த திருவள்ளுவர் கூறிய ஒரு குறள் சொல்ல முடியுங்களா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உங்களிடம் ஒரு கேள்வி. ஆக ஆங்கிலத்தில் உபயோகிக்கப்படும் வார்த்தைகளை நான் உங்கள்கிட்ட கேட்போம், நீங்க அதை தமிழ்ல வந்து எங்களை மொழிபெயர்த்து சொல்லணும். சரிங்களா? சரி. ஒன்றாவது வாட்ச். கடிகாரம். வாட்ச் என்றால் கடிகாரம். சரி. டெலிவிஷன். தொலைக்காட்சி பெட்டி. அருமை. தொலைக்காட்சி பெட்டி. லாரி. கனரக வாகனம். கன உந்து கூட சொல்லலாம். அருமை. பென்டிரைவ். ஓகே. பென்டிரைவ் என்றால், பென்டிரைவ் என்றால் கேட்டுக்கொள்ள மக்களே, பென்டிரைவ் என்றால் விரலி. முத்தமிழ் விழா 2014 யூபிஎம். முத்தவேந்து விழா 2014.
Muttamil Villa 2014. Muttamil Villa 2014. Muttamil Villa Heeraitte 14.